ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காணிக்க போகிற ஒரு ரெசிபியோட நேம் வந்து ஜல்லா ரொட்டி, இல்லைனா ரொட்டி ஜல்லா மலேசியன் லேஸ் பேன்கேக். இது வந்து ரொம்ப சாஃப்டாகிட்டு பண்ணக்கூடிய ஒரு பேன்கேக். இது வந்து சிக்கன் கறி எது கூட வேணாலும் சர்வ் பண்ணலாம். ரொம்ப ஈஸி பண்ணுறது. பேட்டர் பண்ணுறதுக்கு மைதா மாவு, மஞ்சப்பொடி, உப்பு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. உப்பு வந்து ஈவனாக பேட்டரில் மிக்ஸ் ஆகும். அதுக்கப்புறம் ஒரு முட்டை, முக்கால் கப்பு கெட்டி தேங்காய் பால், இதையும் ஆட் பண்ணி ஒரு விஸ்கை வச்சு ஒரு திக்கான பேட்டர் மாதிரி வரும், அது வரைக்கும் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு கப் தண்ணி தேவை. அந்த தண்ணியை வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுங்கள். சம்டைம்ஸ் உங்களுக்கு நிறைய தண்ணி கூட தேவைப்படலாம், இல்லைனா குறைவாக கூட தேவைப்படலாம். அதனால கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஏதாவது கெட்டி இருக்குது அப்படின்னா கவலைப்படாதீங்க, ஏன்னா இதை நம்ம எப்படியும் வந்து ஒரு வந்து வடிகட்ட தான் போகிறோம். ஸோ நான் வந்து ஒரு ஜக்கு மாதிரி ஒரு இதில் ஒரு அரிப்பை வச்சு அதில் வந்து நம்ம பண்ணி வச்சுருக்கிற பேட்டரை வந்து அப்படியே வந்து ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஏதாவது கட்டி ஏதாவது இருந்துச்சுன்னா அது ஸ்ட்ரெயினரில் வந்துடும். இப்போ நம்ம பேட்டர் வந்து நல்லா ஸ்மூத்தாக இருக்குது, கொஞ்சம் லிக்விடியாக தான் இருக்கணும். நான் இதை வந்து ஒரு சாஸ் பாட்டிலில் ஊற்றிக்கிட்டேன். இதுக்குன்னு சில மோல்டு இருக்குது, பட் நான் வந்து ஜஸ்ட் என்கிட்ட ஒரு சின்ன சாஸ் பாட்டில் இருந்துச்சு, அதில் ஒரு ஃபனல் வச்சு ஊற்றிக்கிட்டேன். இப்போ ஒரு நான்ஸ்டிக் தவாவை வந்து அடுப்பில் ஹீட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பேன்கேக் எப்போவுமே ஒழுங்காக வராது. எனக்கு ஆக்சுவலி எப்படி ஊற்றுறதுன்னு தெரியல, அதனால நான் வந்து ஜிலேபி சுற்றுற மாதிரி சுற்றுனேன். பட் நீங்கள் வந்து இந்த பேன்கேக் வந்து செய்ய 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 உங்களுக்கு வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னு பிடி கிடச்சிரும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த பேன்கேக் வந்து குக் ஆகிறதுக்கு டைமே ஆகாது, வெறும் 10 செகண்டில் வந்து மேலே வந்து அந்த இது போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் எடுத்துடலாம். அதே மாதிரி லோ ஹீட்டில் வச்சே குக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா லைட்டாக கலர் வந்துடுச்சு, இந்த மாதிரி கலர் வரக்கூடாது. இந்த இது வந்து நல்ல எல்லோ கலரில் இருக்கணும், அதனால் கொஞ்சம் லோ ஹீட்டில் வச்சே குக் பண்ணுங்கள். ஸோ செகண்ட் பேன்கேக்குக்கு வந்து நான் 2 சர்க்கிள் மாதிரி போட்டுட்டு நடுஸில் வந்து நம்ம ஒரு மாதிரி இந்த மாதிரி ஸ்ட்ரைப் மாதிரி போட்டு விட்டுட்டேன். இந்த பேன்கேக் இப்படி தான் பண்ணணும் அப்படி தான் பண்ணணும்னு கிடையாது, உங்கள் இஷ்டம்தான். நீங்கள் உங்களுக்கு வந்து எப்படி தோணுதோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம், உங்கள் இஷ்டம்தான். மெயினாக இது வந்து குட்டீஸ் கூட பண்ணுறதுக்கு வந்து ஒரு நல்ல ரெசிபி. அது மட்டும் இல்லாமல் இந்த பேன்கேக் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நீங்கள் வந்து 10 செகண்டில் வேறு குக் ஆகிடுமா, நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். நிறைய உள்ள சாப்பிட்றது வந்து இது நீங்கள் கொஞ்சம் ரெண்டு பேட்ச் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து இது வந்து ஒரு ரொம்ப லைட்டான ஃபுட்டு, அதனால வந்து குட்டீஸ் எல்லாம் ரொம்ப பிரியமாக சாப்பிடுவாங்க, ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ என்னோட 3வது பேன்கேக் நான் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணேன். ஃபஸ்ட்டு 2 ஸ்ட்ரைப்ஸ் மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம சர்க்கிள் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ இது கம்ப்ளீட்லி உங்கள் இமேஜினேஷன் தான், நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு பண்ணலாம். எங்கிட்ட அந்த சின்ன சாஸ் பாட்டில் இருந்ததுனால நான் வந்து ரீஃபில் பண்ணிகிட்டே இருந்தேன். 2 பேன்கேக்குக்கு தான் அந்த பாட்டிலில் வந்து மாவு வந்து பிடிச்சிச்சு. நீங்கள் வந்து உங்கள்கிட்ட பெரிய சாஸ் பாட்டில் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஃபுல் பேட்டரை கூட நீங்கள் அதில் ஊற்றி பண்ணலாம். ஸோ இப்படி தான் நம்மளோட ஜல்லா ரொட்டி வந்து பண்ணணும். இது பண்ணுறது ரொம்ப ஈஸி. சிக்கன் கறி கூட மட்டன் கறி கூட சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதோடு இன்றைக்கி வீடியோ முடிச்சுக்கிறேன். பை பாய்.